ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா, உலகத்தில் வந்து நிறைய பேர் உத்தியோகம் போகிறோம், இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முதலாளியாக இருந்துகிட்டு இருக்கிறோம், இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்வந்தராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து கோடீஸ்வரராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிரபல் சொன்ன மாதிரியே பிரபல்யம் அப்படிங்கிறது நூற்றுக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி மட்டுமல்ல, அதுதான் உண்மையும் கூட. அந்த வகையில் அந்த பிரபல்ய யோகம் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பிரபல்யத்துக்கான அந்த யோகத்துக்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்கணும். அது ராசியாக இருந்தாலும் சரி, அம்சமாக இருந்தாலும் சரி, நவாம்சமாக இருந்தாலும் சரி, திரேகாணமாக இருந்தாலும் சரி, பாவகமாக இருந்தாலும் சரி, சஷ்டியாம்சமாக இருந்தாலும் சரி, திரீசாம்சமாக இருந்தாலும் சரி, தச வர்க்கமாக இருந்தாலும் சரி, அனைத்து நிலைகளிலும் ஏதாவது ஒரு நிலையில் வந்து அந்த பிரபல்ய யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் நிறைய பேருக்கு அந்த யோகம் இருந்தால் கூட அந்த யோகமான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது இல்லை, அல்லது அந்த யோகமான வாழ்க்கை பிரபல்யமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு நிறைய தடைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த தடைகளை விளக்கக்கூடிய உண்மையான பிரபல்யம் கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரம், உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் வந்து ஒரு தட்டில் வந்து பிச்சிப்பூ எடுத்து வச்சுங்க. தட்டுங்கிறது வந்து தாம்பூல தட்டாக இருக்கலாம் உங்கள் வசதியை பொறுத்து, அல்லது சின்ன பித்தளை தட்டாக இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த கோயிலில் வந்து சாமிக்கு வந்து மணி அடித்து அந்த விபூதி சந்தனம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது தாம்பூல தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி தட்டோட அளவு இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த பித்தளை தட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தட்டு நிறைய பிச்சிப்பூ வச்சுக்கோங்க. இன்னொரு தட்டில் வந்து நவதானியம் வந்துட்டு இருக்கணும். இன்னொரு பித்தளை தட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பச்சரிசி வெள்ளம், அதாவது பச்சரிசி அப்படிங்கிறது ஊற வச்ச பச்சரிசியாக இருக்கணும். இந்த கிராமப்புறங்களில் வந்து ஒரு சில தெய்வத்துக்கு வந்து நோம்பி கும்பிடும் பொழுது, திருவிழா எடுக்கும் பொழுது அந்த திருவிழாவில் வந்து பச்சை மாவு செய்வாங்க, அதாவது பச்சரிசியில் பச்சை மாவு செய்வாங்க. அந்த மாதிரி அந்த பச்சரிசியை வந்து ஊற வச்சு அந்த ஊற வச்ச பச்சரிசியை வந்து தனியாக எடுத்துக்கிட்டு அந்த ஊற வச்ச பச்சரிசியில் வந்து தேங்காய் வந்து துருவல் போட்டு, தேங்காய் வந்து துருவும் இல்லைங்களா, அந்த மாதிரி தேங்காயை வந்து துருவி போட்டு அதில் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து வச்சிடணும். இன்னொரு தட்டில் திரும்பவும் சொல்கிறேன், பச்சரிசியை ஊற வச்சு சாப்பிடக்கூடிய பதத்தில் ஊறினதுக்கப்புறம் எடுத்து வச்சு அந்த பச்சரிசியில் வந்து தேங்காய் துருவல் போட்டு அந்த தேங்காய் துருவல் கூட வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்துடணும், அதாவது சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி நாட்டு சக்கரை கலந்து இன்னொரு தட்டில் வைக்கணும். முதல் தட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச்சிப்பூ நிறையா இருந்துட்டு இருக்கணும், தட்டு நிறையா. இரண்டாவது தட்டில் வந்து நவதானியம் நிறையா இருந்துட்டு இருக்கணும். மூன்றாவது தட்டில் வந்து இந்த பச்சரிசி சர்க்கரை தேங்காய் துருவல் கலந்த இருந்துகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி மூணு தட்டு வச்சுக்கோங்க. மூணு தட்டு வச்சுட்டு அதற்கப்புறம் வந்து இப்போ நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு முன்னாடி நிறைய பெரியவங்க நிறைய நிறைய வந்து சாதனையாளவங்கள்லாம் வாழ்ந்து மிகப்பெரிய பிரபல்யம் ஆயிருக்காங்க, அந்த மாதிரி உள்ளவங்களையும் நினச்சி பார்க்கலாம். அல்லது உங்களுடைய கண்ணுக்கு எதிராகவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலையோ திரைத்துறையிலையோ அல்லது வேறு வகையிலேயோ, அதாவது விளையாட்டுத் துறையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் வந்து பிரபல்யமானவங்களை பார்க்கலாம், அவங்கள நினச்சிக்கலாம் மனசில். அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்களே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றுக்குமே ஆக மாட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோமே, இவங்கெல்லாம் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பிரபல்யம் ஆயிட்டாங்களே அப்படிங்கிற இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களை கூட நினைக்கலாம். பிரபல்யமான யாரை நினச்சாலும் தவறு கிடையாது, கண்டிப்பாக மனசுக்குள்ள நினச்சிக்கலாம். அதற்கப்புறம் உங்களுடைய குலதெய்வத்து கோயிலை நினச்சி, இதில் வந்து முக்கியமாக குலதெய்வத்து கோயில் குலதெய்வத்து தெய்வத்தை நினைக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வத்து கோயிலுடைய அந்த கேட் இருக்கும் இல்லையா, எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அது காம்பவுண்ட் சுவர் கட்டினாங்கன்னா முன்பக்கம் கேட் இருக்கும் இல்லையா, அந்த கேட்டு நினச்சிக்கலாம், நிலவாசலை நினச்சிக்கலாம், அதுக்கப்புறம் கோபுரத்தை நினச்சிக்கலாம். ஒரு சில கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பகுதியில் வனப்பகுதியில் குலதெய்வத்து கோயில் வந்து மிக மிக சிறிய அளவில் இருந்துகிட்டு இருக்கும். வயக்காட்டில் வந்து சும்மா ஒரு கூமாச்சி முக்கோணபடி ஒரு சின்ன கல் மட்டும் இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த அந்த கல்லுக்கு வந்து சுற்றி வர காம்பவுண்ட் இல்லை, கோயில் கட்டலை, அப்போ நாங்கள் வந்து எந்த மாதிரி நினச்சிக்கிறோங்கிற கேள்வி வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்க அந்த குலதெய்வ விக்கிரகம் இருக்கும் இல்லையா, முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய சிறு விக்கிரத்தினுடைய மேல் பகுதியை நினச்சிக்கலாம். அந்த மேல்
மேல் பகுதியை நினைச்சு சூரிய பகவானை நினைச்சு நீங்க பிரார்த்தனை வச்சுக்கணும். இந்த உலகத்துல வந்து அதாவது கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்காது அப்படிங்கறத எவ்வளவு உறுதியா இருந்துட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையான நிலை இருந்தாலும் எவ்வளவு ஒரு அவமானம் இருந்துட்டு இருந்தால் கூட வெகுமானமான பிரபல்யமான ஒரு சூழல் எனக்கு கிடைக்கணும். என்னுடைய ஆயுள் காலத்துல வந்து செல்வம் தனம் புகழ் அப்படிங்கிறதுக்கு மேல மிகப்பெரிய பிரபல்யம் புகழ் கூட சில பேர்த்துக்கு கிடைக்கும் நிரந்தரம் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அதுல வந்து பிரபல்யம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். அப்படி கிடைக்கக்கூடிய பிரபல்யம் நேர்மையான வகையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது. பிரபல்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தவறான வகையிலையும் பிரபல்யம் இருக்கு. ஒருவர் வந்து அதிகபட்சமான ஒரு சாதனை செஞ்சார்னா அதுக்கும் பிரபல்யம் வந்துட்டு இருக்குது. ஒருவர் அதிகபட்சமான குற்றம் செஞ்சாலும் அதுக்கும் பிரபல்யம் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி தவறான வகையில் பிரபல்யம் இல்லாமல் தாறுமாறான வகையில் பிரபல்யம் இல்லாமல் யதார்த்தமான வகையில் உங்களுக்கு வந்து பிரபல்யம் கிடைக்கணும். நியாயமான வகையில் நேர்மையான வகையில் இந்த மாதிரி பிரபல்யம் கிடைக்கணுங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது நீங்கள் அணிய வேண்டிய உடை வந்து அதாவது வந்து வஸ்திரம் போட்டுருக்கோம் இல்லையா அந்த வஸ்திரத்தில் வந்து நீங்கள் வந்து பல வர்ணத்தில் இப்போ வந்து வெள்ளை கலரில் அணியணும் இல்லை மஞ்சள் கலரில் அணியணும் பச்சை கலரில் அணியணும் அப்படிங்கிற விதி இல்லாமல் எல்லா கலரும் கலந்து அதாவது பல வர்ணங்கள் கலந்த வஸ்திரத்தை வந்து நீங்கள் சற்றாகவோ அல்லது பனியனாகவோ டீ ஷர்ட்டாகவோ அணிஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பல வர்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை வந்து நீங்கள் அணிஞ்சிக்கிட்டு இந்த பிரார்த்தனை வைக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அப்படி பல வர்ணங்கள் இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தது அப்படின்னா பல வர்ணங்களில் டவல் இருக்கும் இல்லையா அந்த டவலை வாங்கி விரித்து அது மேலே கூட உட்காந்து இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கலாம். அந்த பிரார்த்தனை வைக்கும் பொழுது நீங்கள் கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ அமர்ந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த பிரார்த்தனை வைக்கும் பொழுது இந்த மாதிரியான பிச்சி பூவும் அதே மாதிரி நவதானியமும் அதே மாதிரி பச்சரிசி தேங்காய் துருவல் அதற்கூட நாட்டு சக்கரை கலந்து இந்த மூன்று அமைப்பும் நீங்கள் வச்சுருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறையில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய படம் பூஜை அறையில் வந்து பிரபலத்துக்காக தனியாக சாமி படம் அப்படின்னு கிடையாது. உங்களுடைய பூஜை அறையில் சாதாரணமாக எந்தெந்த சாமி படம் இருக்குதோ அந்த சாமி படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான அமைப்புகளை வச்சு இந்த மாதிரியான பொருளை வச்சு கடவுளுடைய அருளை வேண்டி பிரபலியத்துக்கான ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தடையில்லாத பிரபல்யம் கிடைக்கக்கூடிய அது பிரபல்யம் அப்படிங்கிறது வந்து நாட்டிலேயே பிரபல்யம் அப்படிங்கிறத விட இருக்கிற கிராமத்தில் உங்களுக்கு ஒரு பிரபல்யம் அல்லது இருக்கிற ஊரில் ஒரு பிரபல்யம் இருக்கிற நகரத்தில் உங்களுக்கு ஒரு பிரபல்யம் அல்லது இருக்கிற சொந்த பந்தங்களில் உங்களுக்கு ஒரு பிரபல்யம் இந்த மாதிரி பிரபல்யம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எடுத்து சொல்லி பொதுவாகவே பிறந்த இந்த மனுஷ வாழ்க்கையில் வந்து பிரபல்யம் கிடைக்கணும் பிரபல்யமாக வாழணும் அப்படிங்கிறத விட பெத்தவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக வாழணுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.